ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கொப்புடை நாயகி அம்மன் திருக்கோவில். இக்கோவிலின் மூலவர் கொப்புடை நாயகி அம்மன் என்றும் உற்சவர் அதே பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார். இக்கோவிலின் தலவிருட்சம் வில்வமரம் ஆகும். தீர்த்தம் கள்ளுக்கட்டி தீர்த்தம். இக்கோவிலை ஆதிசங்கரரை வந்து வழிபாடு செய்த காரைக்குடி அம்மனுக்கு கொப்புடையாள் என்று பெயர். கொப்பு என்றால் கிளை என்று பொருள். இவள் நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுடன் ஜுவாலை கிரீடத்துடன் பஞ்சலோக உற்சவ திருமேனியாக காட்சி தருகிறார். இதில் வலது கை அபயமளிக்கும் தோற்றத்துடனும், வலது மேல் கை குலத்தை ஏந்தியபடியும், இடது மேல் கை பாசம் ஏந்தியபடியும், இடது கீழ்கை கபாலத்தை தாங்கியபடியும் காட்சி தருகிறார். அம்மன் ஸ்ரீ சக்கரத்தின் மீது இருப்பதால் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறாள். பொதுவாக காளி துர்கை போன்ற உக்கிர தெய்வங்கள் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றன. ஆனால் இங்கு அம்மன் துர்கை அம்சத்துடன் கிழக்கு பார்த்து விற்றிருக்கிறாள். எனவே இவளை வணங்கினால் கல்வி செல்வம் வீரம் என மனிதனுக்கு தேவையான மூன்றையுமே வாரி வழங்குகிறாள். இக்கோவிலில் மற்றொரு விசேஷம் என்னவென்றால், காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி வேறு எங்கும் இல்லாத கோலத்தில் குதிரையில் அமர்ந்தபடி அருள்பாலிக்கிறார். செவ்வாய் பெருத்திருவிழா தேரோட்டம் மிகவும் விசேஷமானது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், ஒரு காலத்தில் இப்பகுதி முழுவதும் காரை மரங்கள் அடர்ந்த செழிந்த வனப்பகுதியாக இருந்திருந்தது. ஊரக அமைப்பிற்காக இந்த காட்டை அழித்து திருத்தி மக்கள் குடியேற வசதியாக நகர் உண்டு பண்ணினார்கள். காரை வனப்பகுதியில் ஏற்பட்ட ஊரில் மக்கள் குடியேறியதால் இப்பகுதி காரைக்குடி ஆனது. ஊர்கள் தோறும் சிறப்பான கிராம தேவதை கதை போன்றதே இத்தலத்திற்குரிய கதையும் ஆகும். செஞ்சை காட்டு பகுதியில் இக்கோவிலின் உபக்கோவிலான காட்டம்மன் கோவில் உள்ளது. இந்த காட்டம்மனின் தங்கையே கொப்புடையம்மன். கொப்புடை அம்மனுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் காட்டம்மனுக்கோ ஏழு பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை பார்க்க கொப்புடையம்மன் வரும்பொழுது கொழுக்கட்டை முதலான உணவு பண்டங்களை தானே செய்து குழந்தைகளுக்கு கொடுக்க எடுத்து வருவாள். ஆனால் காட்டம்மன் மலடியான தன் தங்கை இப்பிள்ளைகளை பார்க்க கூடாது என்று நினைத்து பிள்ளைகளை ஒளித்து வைப்பாள். இதனை அறிந்த தங்கை கொப்புடையம்மன் ஒளித்து வைத்த பிள்ளைகளை கல்லாக்கிவிட்டு பின்னர் அங்கிருந்து கோபத்தோடு காரைக்குடி வந்து தெய்வமாகிவிட்டாள் என்று இக்கோவில் குறித்து வரலாறு கதை சொல்லப்படுகிறது. சிவன் தலங்களில் சிதம்பர நடராஜர் கோவில்தான் மூலவரும் உற்சவரும் ஒன்றாக இருக்கும். அதேபோல் அம்மன் தலங்களில் மூலஸ்தானத்தில் இருக்கும் அம்மனே உற்சவ மூர்த்தியாக இருப்பது காரைக்குடி கொப்புடை நாயகி அம்மன் கோயிலில்தான். காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி வேறெங்கும் இல்லாத கோலத்தில் குதிரையில் அமர்ந்தபடி அருள்பாலிக்கிறார். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், கொப்புடை அம்மனை வணங்கினால் எல்லா வகை நோய்களையும் தீர்த்து வைப்பாள். அது தவிர விவசாயம் செழிக்கவும், தொழில் விருத்தியாகவும், கல்யாண வரம் வேண்டியும், குழந்தை பாக்கியத்திற்காகவும் இங்கு அம்மனை வேண்டிக் கொள்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றுகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள். சித்திரை மாதத்தில் நான்கு செவ்வாய்க்கிழமை வந்தால் அதில் இரண்டாவது கிழமையும் கொப்புடை அம்மனுக்கு பூச்சொரிதல் நடைபெறும். சித்திரை வருட பிறப்பு, புரட்டாதி நவராத்திரி திருவிழா, ஆடி செவ்வாய், மார்கழி திருப்பள்ளி எழுச்சி, பங்குனி தாராபிஷேகம் ஆகியன இக்கோவிலில் சிறப்பான திருவிழாவாகும். வாரத்தின் ஒவ்வொரு ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கோயிலில் பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று கொப்புடை நாயகி அம்மனை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.